அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் என்கிற இந்த நல்ல அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் அநேகர் பார்த்து ஒவ்வொரு காலையும் நீங்கள் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அன்பின் ஊழியத்தினுடைய அரங்கத்திற்கு வருகிறவர்களும் அப்படி விடுதலை அடைகிறார்கள். ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் அன்பின் ஊழியத்தின் மூலமாய் நம்முடைய தேவ மகிமையின் தோட்டம் காரணம்பேட்டை கோயம்புத்தூர்லிருந்து பல்லடம் போகிற வழியில் காரணம்பேட்டை என்கிற ஊரில் நம்முடைய தேவ மகிமையின் தோட்டம் இருக்கிறது. அங்கே ஜனங்கள் வந்து முழு இரவு ஜபத்தில் பல்லாயிரக்கணக்காய் கலந்து கொண்டு விடுதலை பெறுகிறார்கள், சுகத்தையும் அற்புதத்தையும் பெற்று செல்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய கட்டுகளும் சாபங்களும் உடைக்கப்படணும்னா நீங்கள் புறப்பட்டு வரலாம். ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் இரவில் 10 மணிக்கு அது ஆரம்பிக்கும். சரி, அந்த ஜனங்களுக்கும் கர்த்தருடைய அபிஷேகத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் உலகம் முழுவதும் பார்க்குற உங்களை போல் இருக்கிற தங்கமான ஜனங்களுக்கு அபிஷேகத்தை குறித்து கற்றுக் கொடுக்கறது தான் எங்களுக்கு ஆசை. என்னுடைய தந்தைக்கு கர்த்தர் கொடுத்த திட்டம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்களை எழுப்பிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான். அதனால் நீங்களும் அபிஷேகத்தினாலே பெரிய பெரிய ஊழியங்களை நிறைவேற்ற போகிறீங்க. அது நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எல்லாம் திறக்க போகிறார், புதிய கதவுகளை திறக்க போகிறார். அப்போது அபிஷேகத்தை நீங்கள் கற்றுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சாவியும் கரத்தில் கொடுக்கப்படும். ஏன்னா அபிஷேகத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. சிலர் என்னை பார்த்து கேட்குறாங்க, இந்த எபிசோடு எவ்வளோ நாள் போகும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் வருகிற வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிலர் நினச்சிட்றாங்க அபிஷேகம்னாலே ஒரு குறிப்பிட்ட அளவு தான், ஒரு குறிப்பிட்ட எல்லை தான், இதுக்கு மேலே இவங்களுக்கு அபிஷேகத்தை பற்றி என்ன பேச முடியும் அப்படின்னு மனுஷங்கனால நம்முடைய மாம்சத்தில் அப்படி தான் யோசிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும்போது எடுக்க எடுக்க அது ஊறிக்கிட்டே இருக்கும். எடுக்க எடுக்க அபிஷேகம் பெரிய அதிசயங்களை ஜனங்களுக்கு கொண்டு வரும். நண்பின் உடையத்திற்கு கர்த்தருடைய அஸ்திபாரமே அபிஷேகம் தான். இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நாங்கள் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு பேசுகிறோம். அபிஷேகம்னா ஏதோ கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அன்னி பாஷையில் பேசுகிறதுனாலன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அபிஷேகத்தில் பேசும்போது கூட காரியங்களை கர்த்தர் நமக்காக வாய்க்க செய்வார். அதனால் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். சரி, இன்றைக்கு அப்போஸ்தலர் 2:17 தான் நான் எடுக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. அது கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இந்த வசனத்தில் நிறைய நம்ம பயன்படுத்துறது சுலபமாக பயன்படுத்துகிறோம், ஆனால் இதை குறித்து ரொம்ப நான் ஆழமாக கற்றுக்கணும்னு விரும்புகிறேன். சொல்லி கொடுங்க எங்களுக்கு. முதல்ல இப்போ ஒரு கேள்வி ஜனங்களுக்கு வந்துச்சு, எவ்வளவு நாட்களுக்கு இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி இதில் போட்டிருக்கல, கடைசி நாட்கள். அந்த கடைசி நாட்கள்னா என்ன? ஏசப்பா பரமேறி போன பிறகு சீஷர்கள் பெற்றுக்கொண்ட வல்லமை. அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ அந்த கடைசி நாட்கள்ங்கிறதுனா அப்போ ஆரம்பித்து ஆண்டவருடைய வருகை முடிய கடைசி நாட்கள். அப்போது ஆண்டவருடைய வருகை முடிய அபிஷேகம், ஆண்டவருடைய வருகை முடிய ஆவில நிரப்பப்படுதல், ஆண்டவருடைய வருகை முடிய ஹோலி கோஸ்ட், ஹோலி ஸ்பிரிட் சானங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஆண்டவருடைய வருகை முடிய தீர்க்க தரிசனம் இருக்கும், ஆண்டவருடைய வருகை முடிய இங்கே சொல்லப்பட்ட வரங்கள் வல்லமை கிருபைகள் எல்லாம் இருக்கும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல், உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய வருகை முடிய மாம்சமானவங்க பூமியில் நடப்பாங்க இருப்பாங்க. ஒருவேளை இந்த கடைசி நாட்களுங்கிறது ரேப்சர் வருதுல்ல, மறைமுக வருகை, ஆண்டவர் வந்து பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார், அது ஒரு நிமிடத்தில் நடந்துடும். அதற்கு பிறகும் அபிஷேகத்தின் வல்லமை பூமியில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு. ஆமாம்,
நம்மவும் நம்ம ஊழியமும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு ரேப்சரில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஜட்ஜ்மெண்ட் வரப்போது இல்லை. ஆண்டவர் ஆண்டவருடைய வல்லமை நியாய தீர்ப்பு அந்த நாட்கள் முடிய போகும். ஆனால் ஒன்றே ஒன்று, வேதம் கிடைக்காது. வேதத்தை தேடி அலைவாங்களாம். ஆபோஸ் 2:11 வேதத்துக்காக இயங்குவாங்க, அப்புறம் அபிஷேகத்துக்காக இயங்குவாங்க. பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு வேணும். பரிசுத்த அபிஷேகத்தினால கட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே, திடீர்னு போயிட்டாங்களே, காணாம போயிட்டாங்களே. நம்ம அந்த ரேப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாள் முடிய நம்ம ஊழியம், நம்ம ஊழியத்தினுடைய சந்ததிகள் எல்லாம் கட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். புது புது வல்லமை, புது புது கிருபை, புது புது காரியங்கள் நடக்கும். இதில் போட்டிருக்கு பாரு, வாலிபர்கள் வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அப்படின்னா அர்த்தம், இன்னைக்கு வாலிபர்கள், நாளைக்கு வயோதிபர்கள், நாளைக்கு வயோதிபர்கள், இன்றைக்கு வாலிபர்கள். சொப்பனங்களும் தீர்க்க தரிசனங்களும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். தான் ஒரு பாட்டு ஒன்று இப்போ வெளியிட்டிருக்கிறோமே, யோசனையோ நினைவுகளோ கனவாக கனவாக மாறிடுது மாறிடுது. கனவுகள் கனவுகளும் நினைவுகளும் நினைவுகளும் நடப்பதையே காண்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, கனவு காணாதவங்க இருக்கிறீங்களா? சொப்பனம் இருந்திருக்குல்ல, ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் சொப்பனங்கள் நடக்கும், உங்கள் யோசனைகள் கூட பரிசுத்தாவினால் உண்டான யோசனையாக இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தின் காரியங்களை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? இந்த இடத்துல 11 பேரோடு யார் எழும்பி நிற்கிறா? பேர் 12 பேரா நின்று சேலஞ்சு பண்றாங்க. அன்னைக்கு 12 பேர் ஆரம்பித்த அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு முடிய பூமியில போயிட்டே தான் இருக்கும். சரி, அபிஷேகம் கட்டுக் கொடுக்கும் ஹெட்டிங்ல நம்ம கட்டுக் கொடுக்குறோம். ஆனா அந்த அபிஷேகம் அப்பவே பேதுரு மூலமா கற்று கொடுக்கப்பட்டது. இவர் எழும்பி சொல்றாருல்ல, அவர் தான் சபைக்கு அஸ்திபாரம், எழும்பி நின்று கடைசி காலத்தில். அப்போ யோவேல் தீர்க்க தரிசி, இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரங்கள் பல முறை நீ செய்து கொடுத்துருக்குற, நான் 51 வருஷத்தில் பல முறை இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இரண்டு நடந்திருக்குது, அதே அதே தீர்க்கதரிசன 120 பேர் கூடுறாங்க. பேதுரு சொல்கிறாரு மேலறையில் பெரிய சத்தம், பெண்டிகாஸ்டல் டே, அது பேரேச்சல். அந்த நாளில் அக்னி நாவுகள் அப்படியே பிரிந்து வந்து 120 பேர் மேலும் வந்து இறங்குது இறங்குது 120 பேர் மேலும் வந்து இறங்குது. இவங்க என்ன பேசுகிறாங்க? மகத்துவங்களை பேசுகிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அந்நிய பாஷை வேணுமா? நீங்கள் மகத்துவங்களை பேசலாம். அந்நிய பாஷையின் ரகசியங்கள் வேணுமா? ட்ரைனிங் நடக்க போது வந்துருங்க. அந்த ட்ரைனிங்கில் உங்கள் பாஷைகள் எப்படி அற்புதங்களை செய்யும், உங்கள் பாஷைகளில் எப்படி மகத்துவங்களை நீங்கள் பேசலாம், ரகசியங்களை எப்படி வெளிப்படுத்துவீங்க, எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். சரி போகட்டும். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4:4 தான் அந்த சபையில், நீ பேசுவியே ட்ரீல பழங்கள், சபையில் என்ன இருந்துச்சு அந்த காலத்தில்? அப்போஸ்தல சபை தான் முதல்ல. கத்தோலிக்க சபைகளுக்கு முன்னாடி அப்போஸ்தல சபைகள். அந்த அப்போஸ்தலனால் உருவாக்கப்பட்ட அந்த சபையில் வரங்கள் இருந்துச்சு, கனிகள் இருந்துச்சு. அந்த கனிகள் அதையெல்லாம் பிசாசு பச்சித்து போட்டு சாப்பிட்டுட்டான். வரங்கள் வல்லமையெல்லாம் மூடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு நாட்கள் ஆக ஆக, ஆனால் அந்த நாட்கள் இருந்த சபைகளில் எத்தனை செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி,
அவிலா மத மத தெரசா அப்பர் அப்போர்த்தங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் தியானத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. 1514 தான் மார்ட்டின் லூதர் வந்து அப்போ ப்ராட்டஸ்டன்ட் சபைகள்லாம் உருவாகுது. இப்போது இந்த கடைசி நாட்கள் ஆக ஆக பரிசுத்தாவின் வல்லமை ஊட்டப்படும். அன்றைக்கி அப்போ என்ன நடந்திருக்கும்? பரிசுத்தாவின் வர வல்லமையை நிறுத்தியிருப்பாங்க, வரங்களை நிறுத்திட்டாங்க, அபிஷேகத்தையே நிறுத்திட்டாங்க. அபிஷேகத்தை வெறும் எண்ணெய் மட்டும் ஊட்டியிருப்பாங்க, அங்கே அபிஷேகம் இருக்காது. வெறும் எண்ணெய் பூசி ஜெபிக்க பார்த்துருப்பாங்க, அபிஷேகம் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் அப்போவே அந்த யோவேல் 2:24-25 களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு நான் உங்கள் மத்தியில் அனுப்பின என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகள், பச்சைக்கிளிகள், கொசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பச்சித்த நாட்களுக்கு பதிலாக திரும்ப எல்லா சபைகள் மேலும் இந்த வல்லமை இறங்கிதாகணும். திரும்ப எல்லா சபைகளுக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் வருவார், ஊற்றப்படுவார். இப்போ நிறைய திருச்சபைகள் இருக்குது, விதவிதமான திருச்சபைகள். சர்ச் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டால் நிறைய பைபிள் காலேஜ் படித்தவங்க கூட இதை தான் பார்ப்பாங்க. சர்ச் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அப்போ முதல்ல அப்போ சில திருச்சபைகள், அப்படியே நிறைய திருச்சபைகள் இருக்கும்போது, இப்போது கத்தோலிக்க திருச்சபைகள் இருக்குது, சிஎஸ்ஐ திருச்சபைகள் இருக்குது, லுத்தரன் திருச்சபைகள் இருக்குது, பெந்தகோஸ்த திருச்சபைகள் இருக்குது, பேப்டிஸ்ட் திருச்சபைகள் இருக்குது, அதே நேரத்தில் பெந்தகோஸ்த் திருச்சபைஸ்ட் மெத்தடிஸ்ட் இருக்குது. பெந்தகோஸ்த் திருச்சபைகள்லேயே ஏஜி திருச்சபைகள் நல்லா வளர்ந்து அங்கங்கே இருக்குது. சிபிஎம், அதாவது டிபிஎம் என்ற திருச்சபைகள் இருக்குது. ஒவ்வொரு எல்லா திருச்சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் வல்லமையாக இறங்குறத நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்குது, கிராமத்தில் இருக்கிற அநேக சபைகள் இருக்குது. இதெல்லாம் இந்த எல்லா சபைகளுக்குள்ளேயும் நம்ம எழுப்புதல் வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசை, அபிஷேகம் வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. அதை குறித்து சொல்லுங்கள். அந்த சபைக்கு எந்தெந்த சபைகளுக்குள்ளே எப்படியெல்லாம் சபை இயங்குனா கர்த்தருடைய காரியம். சில சமயத்தில் சில சபைகளுக்கு கடைசி கால திருச்சபைகள் அப்படின்னு பேர் வச்சுருவோம். உடனெல்லாம் நினச்சிக்குவாங்க, ஓ கடைசி காலத்தில் சபை இதுதான் போல் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது பேர் ஆமாம், டிபிஎம் வந்து இப்போ இருக்குது, முதல்ல சிலோன் பெண்டிகாஸில் தான் அப்படி இருந்துச்சு, இப்போ பேரையே மாற்றி பெண்டிகாஸில் சபைன்னு வச்சுட்டேன். எல்லா சபைகளுக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கேத்தலிக் திருச்சபைகள், அதுக்கு முன்னாடி அப்போ சில திருச்சபைகள், எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புதல் வரும், பரிசுத்தாவின் வல்லமை இறங்கும். மீண்டும் அப்போஸ்தலர்கள் திருச்சபையை போல எல்லா சபைகளும் மாறணும். எல்லா சபையிலையும் அபிஷேகம் ஊட்டப்படணும். எல்லா சபையிலும் நீ இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், கத்தோலிக்க திருச்சபையா, ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகளா, மெத்தடிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர்களா, அல்லது பெண்டிகாஸ்டல் திருச்சபையை சேர்ந்தவர்களா, யாராக இருந்தாலும் சரி, பிரதரன் குரூப்பா, லேமன்ஸ் வாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்பா, எல்லாருமே லூத்ரன் சிஎஸ்ஐ, அத்தனை சபைகளும் அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு அபிஷேகம் வேண்டும், உங்களுக்கு ஆவியின் வல்லமை வேண்டும், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வேணும். சொப்பனம் இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் சொப்பனம் காண்றீங்கல்ல, அப்போ உங்கள் வாலிபர்களுக்குள்ள சொப்பனம் இருக்குல்ல. அப்படின்னா நீங்கள் எந்த திருச்சபையை சேர்ந்தவர்களோ உங்கள் சொப்பனங்களிலே கர்த்தர் இறங்குவார். ஆமென். நீங்கள் எந்த திருச்சபையில சேர்ந்தவர்களோ உங்களுடைய பாஷை கர்த்தருக்கு வேணும். நீங்கள் எந்த திருச்சபையில சேர்ந்தவர்களோ நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக மாறுவீர்கள், தீர்க்க தரிசிகளாய் மாறுங்கள். தீர்க்க தரிசன ஆவி வேறு, தீர்க்க தரிசன வரங்கள் வேறு. யாராக இருந்தாலும் வாருங்கள், சபை பாகுபாடற்ற முறையில் உங்களுக்கு வல்லமை வரங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிற இடத்துல நீங்கள் பிரகாசிக்கும்படியாக, இருக்கிற இடத்துல நீங்கள் எழும்பி ஜொலிக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். இந்த கடைசி நாட்களை தொடுங்க, தொடுங்க எல்லாரும். மாம்சமான யாவர் மேலும் எல்லாருக்குள்ளும் இறங்க போகுது இந்த வல்லமை. இதை யாரும் தடுக்க முடியாது. சீக்கிரம் ஒரு அசைவு இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதிலும்
அசைவுகள், அசைவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த அசைவில் ஒரு பெரிய மாறுதல் வரப்போகுது. ஆமென். எல்லா சபைகளும் திறங்க உங்களுடைய சபைகளை. வேதாகமத்தில் எபேசியர் 4:12-13 உங்கள் சபையில் அப்போஸ்தல ஊழியத்துக்கு கனப்படுத்துறீங்களா? தீர்க்கதர்சன ஊழியத்தை கனப்படுத்துறீங்களா? சுவிசேஷ ஊழியத்தை கனப்படுத்துறீங்களா? மெய்ப்பனுடைய ஊழியத்தை கனப்படுத்துறீங்களா? போதக ஊழியத்தை கனப்படுத்துறீங்களா? இல்லைன்னா இப்போ மாறுங்க. அதுதான் பர்ஃபெக்ட்னஸ், பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். இன்றைக்கு ஒருவேளை தடுக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை தடுக்க முடியாது. திடீரென்று அந்த மகிமை இறங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிரப்பும். இந்த வார்த்தையை நீங்கள் டிவி மூலமாக கேட்டாலும் சரி, யூடியூப் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் இதை கற்றுக்கொண்டாலும் சரி, உங்களை கத்தர் அசைக்க போறார். சொல்லுங்க ஆமேன். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்குள் இந்த வார்த்தையை நான் விதைத்து விட்டேன். ஆமேன். கர்த்தருடைய ஊழியர்களாக நாங்கள் விதைத்து விட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பாய்ச்சுவார். கட்டாயம் நீங்கள் பதில் சொல்லுவீர்கள். நீங்களும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக மாறுவீர்கள். ஆமென். ஜெபி மகனே, ஸ்தோத்திரம். ஜெபி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எந்த திருச்சபையாக இருந்தாலும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிற இந்த ஜனங்கள், நாங்களும் அப்படிதான் நன்மையின் ஊழியமும் சபை பாகுபாடற்றி அத்தனை சபைகளையும் நேசிக்கிறது. இப்பொழுதே எந்த திருச்சபை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு புதிய விடுதலை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இத்தனை நிமிடங்கள் நாங்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக புரிந்து கொள்ளப்படினாலே, இப்பொழுதே எல்லா திருச்சபைகளுக்குள்ளாக, எல்லா திருச்சபையினுடைய அங்கத்தினர்களுக்குள்ளாக ஒரு வல்லமையின் அபிஷேகம் புறப்பட்டு வரட்டும். இனி பழைய சாபங்கள் ஒளிந்து போகட்டும். எங்கள் ஜனங்களுடைய கண்கள் திறந்தருளப்படட்டும். எல்லாருமே பார்க்கணும், அபிஷேகத்தை பார்க்கணும். 5 வகையான ஊழியத்தையும் சபைக்குள்ள வரவேற்கணும். அந்த 5 வகையான ஊழியமும் சபைக்குள்ள இறங்கி சபை பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசிக்கிட்டே இருங்கப்பா. இன்னைக்கு அந்த அபிஷேகம் ஜனங்களை நடத்தட்டும். இன்னைக்கு நாள் முழுவதும் அவருடைய வல்லமையாய் மாற்றும். எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.